வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜாழ்துளை காட்சியின் காலை நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் தர்ஷன் ராசரத்னம். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 35 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்த 20 வயது இளைஞன் யாழ் பருத்து துறையில் சம்பவம். தீவிரமாகும் கொரோனா பரவல் 2000 அண்மிக்கிறது தினசரி தொற்றாளர் எண்ணிக்கை 13 மரணங்கள் பதிவு. பல பகுதிகளில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு. இலங்கையில் மேலும் பல பகுதிகள் உடன் அமுலாகும் வகையில் முடக்கம். தொடர்ந்து விரிவான செய்திகள். யாழ் பருத்தித்துறை இன்பசிட்டியில் 35 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த இளைஞன் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று திங்கட்கிழமை காலை பருத்தித்துறை இம்பசிட்டியில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் கூறியுள்ளனர். சந்தேக நபரிடம் இருந்து 35 கிலோகிராம் கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளார். இலங்கையில் நேற்று கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை அதிகளவாக பதிவாகியுள்ளதாக தேசிய கொரோனா தொற்று தடுப்பு செயலணியின் தலைவரும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதன்படி இன்றைய தினம் 1923 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர். வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த 10 பேர் இதனுள் அடங்குகின்றனர். மேலும் நாட்டில் நேற்றைய தினம் 13 மரணங்கள் பதிவாகியுள்ளது. இதனால் நாட்டில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை 709 அதிகரித்துள்ளது. நாட்டில் சட்டவிரோதமாக ஆட்களை படகு மூலம் அழைத்து வருவது, இந்திய மீனவர்களுடன் தொடர்புகளை பண்ணுவது கண்டறியப்பட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு அறிவித்திருக்கின்றது. நாட்டில் கொரோனா தொற்றினை கருத்தில் கொண்டு இலங்கையின் கடல் பகுதியின் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கடல் எல்லையினூடாக இலங்கைக்கு பிரவேசிப்பதற்கு வெளிநாட்டவர்களுக்கு உதவி செய்யும் மீனவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என கடற்றொழில் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் இவ்வாறு குற்ற செயல்களில் ஈடுபடும் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து வகையான அனுமதி பத்திரமும் ரத்து செய்யப்படும் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் இடியுடன் கூடிய மழையோ அல்லது மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் மாலை அல்லது இரவு வேளையில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. மேல் சப்ரகமுக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தளை மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இலங்கையில் கோவிட் தொற்று வேகமாக பரவி வருகின்ற சந்தர்ப்பத்தில் மேலும் சில பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் மொரட்டுமுள்ள வில்லோராவத்தை கிராம சேவர் பிரிவும் களுத்துறை மாவட்டத்தில் பம்புவல கிராம சேவர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. கம்பஹா மாவட்டத்தின் கடவத்தை போலீஸ் பகுதியில் உள்ள எல்தெனியா தேவாலய வீதி மற்றும் ரணவிரி தர்மசிரி மாவத்தை ஆகிய கிராம சேவர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இரத்தினபுரி மாவட்டத்தில் இரத்தினபுரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கங்குல்விட்டிய கிராம சேவர் பிரிவு, இறக்குவானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொத்துப்பிட்டி வடக்கு கிராம சேவர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் நோர்வுட் போலீஸ் பிரிவின் இல்ஹெஸ்டே பகுதியும் ஹட்டன் போலீஸ் பிரிவில் உள்ள போடேஸ் தோட்ட கிராம சேவர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் இலங்கையில் இதுவரை 113,618 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் இதுவரை கோவிட் தொற்றிலிருந்து 98,209 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். மேலும் நேற்றைய தினம் 13 கோவிட் மரணங்கள் பதிவாகியிருந்த நிலையில் நாட்டில் கோவிட் தொற்றினால் உயிரிழந்தவர்களது மொத்த எண்ணிக்கை 706 உயர்வடைந்துள்ளது. தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறி கொழும்பு பந்தலப்பட்டி மிலாகிரிய பகுதியில் உள்ள விடுதியொன்றில் விருந்து வைத்த 25 பேரை கொழும்பு புறக்கோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். தனிமைப்படுத்தப்பட்ட விதிமுறைகளை மீறி கொழும்பு பம்பலப்பிட்டிய மிலாகிரி பகுதியில் இரவு நேர கேளிக்கை விடுதியொன்றில் விருந்து வைத்த 25 பேரை புறக்கோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பந்தப்பட்ட இரவு நேர கேளிக்கை விடுதியில் விருந்துக்கு தயாராகி வந்த குழுவினர் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய போலீசார் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதன்போது விருந்தில் கலந்து கொண்ட 7 பெண்கள் உட்பட 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தப்பட்ட சட்டங்களை மீறியதற்காக அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட
சீனாவின் வுஹான் நகரில் வெளிப்பட்ட கொரோனா வைரஸ் உலக நாடுகளை உலுக்கி வருகிறது. வைரஸ் தொற்று பரவி ஏறத்தாழ ஒரு ஆண்டு கடந்து விட்டாலும் இதன் வீரியம் குறைந்த பாடில்லை. கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, இந்தியா, பிரேசில், பிரான்ஸ், துருக்கி ஆகியவை முதல் 5 இடங்களில் உள்ளன. இந்த நிலையில் உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிப்படைந்தோரது எண்ணிக்கை 15.41 கோடியை கடந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 13.15 கோடிக்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 32.26 லட்சத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். வைரஸ் பரவியவர்களில் 1.87 கோடிக்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறுபவர்களின் 111,000 மேற்பட்டோரின் நிலைமை கவலைக்கிடமாக காணப்படுகின்றது. பங்களாதேஷ் அணிக்கு பங்களாதேஷ் கிரிக்கெட் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி 209 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. வங்களாதேசம் அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்து 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் டெஸ்ட் டிராவல் முடிந்ததும் இரு அணிகளுக்கும் இடையிலான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பல்லே கலையில் நடைபெற்று வருகிறது. டாஸ் ஜெயித்து முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 493 ரன்கள் எடுத்தது. கேப்டன் கருணரட்னே 118 ரன்னும் லஹிரு திருமானே 140 ரன்னும் ஒஷாடா பெர்னாண்டோ 81 ரன்னும் டிக்வெலா 77 ரன்னும் எடுத்தனர். வங்களாதேசம் அணி சார்பில் தர்ஷிங் அகமது 4 விக்கெட்டும் மெஹிதி ஹசன், டாரிபில் இஸ்லாம், தர்ஷீல் இஸ்லாம் தலா 1 விக்கெட்டும் வீழ்த்தினர். இதனையடுத்து தொடர்ந்து ஆடிய வங்களாதேசம் அணி முதல் இன்னிங்ஸில் 251 ரன்களால் அவுட் ஆனது. கமில் இக்பால் 92 ரன்னும் முமிமில் ஹக் 49 ரன்னும் முஷ்பிகர் ரஹீம் 40 ரன்னும் எடுத்தனர். இலங்கை அணி சார்பில் ஜெயவிக்ரமா 6 விக்கெட்டும் லக்மன், ரமேஷ் மெண்டிஸ் ஆகியோர் 2 விக்கெட்டும் வீழ்த்தினர். இலங்கை அணி 2வது இன்னிங்ஸை ஆடியதும் அந்த அணி 9 விக்கெட்டுகளுக்கு 194 ரன்கள் எடுத்த நிலையில் டிக்ளேர் செய்தது. கருணரட்னே 66 ரன்னும் தனஞ்சய டி சில்வா 41 ரன்னும் எடுத்தனர். வங்களாதேசம் சார்பில் தஹில் இஸ்லாம் 5 விக்கெட்டும் மெஹதின் ஹசன் 2 விக்கெட்டும் வீழ்த்தினர். 437 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் வங்களாதேசம் 2வது இன்னிங்ஸை தொடங்கியது. ஆனால் 227 ரன்களில் ஆல் அவுட் ஆனார். ஷுபிர் ரஹீம் 40 ரன்னும் மெஹதி ஹசன் 39 ரன்னும் ஷாயிப் ஹாசன் 34 ரன்னும் மொமமில் ஹக் 32 ரன்னும் எடுத்தனர். இலங்கை அணி சார்பில் ஜெயவிக்ரமா 5 விக்கெட்டும் ரமேஷ் மெண்டிஸ் 4 விக்கெட்டும் வீழ்த்தினர். இதனால் வங்களாதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்டில் 209 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை வெற்றி பெற்றது. அத்துடன் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 1-0 கைப்பற்றியது. ஆட்டநாயகன் விருது மொத்தம் 11 விக்கெட்டுகள் வீழ்த்திய ஜெயவிக்ரமாவிற்கு வழங்கப்பட்டது. தொடர் நாயகன் விருது கேப்டன் திமுத் கருணரத்னவிற்கு அளிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 35 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்த 20 வயது இளைஞர் யாழ் பருத்தித்துறையில் சம்பவம். தீவிரமாகும் கொரோனா பரவல், 2000 அண்மிக்கிறது தினசரி தொற்றாளர் எண்ணிக்கை, 13 மரணங்கள் பதிவு. பல பகுதிகளில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு. இலங்கையில் மேலும் பல பகுதிகள் உடன் அமுலாகும் வகையில் முடக்கம். இத்துடன் ஜால் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்து நமது ஜால் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.